பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை என்பதுதான் மக்களினுடைய பொதுவாக கருத்தாக இருக்கின்றது. ஆனால் எல்லா கட்சிகளையும் போலவே பாரதிய ஜனதா கட்சியிலும் வாரிசு அரசியல் என்பது உச்சகட்டத்தில் இருக்கின்றது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் மூத்த தலைவர்களின் மகன்கள் பலர் மத்திய அமைச்சர்களாக, எம்பிக்களாக, மாநில அமைச்சர்களாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றனர். ஆனால் அவர்களை பற்றி அந்த முழு விவரங்கள் மக்களிடம் போதிய அளவில் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டால் அனுராக் தாக்கூர், தற்போதைய மத்திய அமைச்சர், இவர் யார் என்று சொன்னால் இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் துமல் என்பவரின் மகன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் பிரபலமான ஒரு மத்திய அமைச்சர் அதாவது பியூஷ் கோயல், இவர் யார் என்று சொன்னால் பாஜகவினுடைய முன்னாள் பொருளாளர் வேத் பிரகாஷ் கோயல் என்பவருடைய மகன் தான் இந்த பியூஷ் கோயல். இதே போல் பூனம் மகாஜன், இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார், இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பிரமோத் மகாஜன் என்பவரின் மகள். பிரமோத் மகாஜன் வாஜ்பாய் அமைச்சரவையில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். அதே போல் மேனகா காந்தி, வருண் காந்தி, நேரு குடும்பத்தைச் சேர்ந்த மேனகா காந்தி பாஜகவில் இணைந்ததன் காரணமாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அவருடைய மகன் வருண் காந்தியும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இதற்கு முன்பும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே ஒரே குடும்பத்தில் இரண்டு பேருக்கு பாரதிய ஜனதா பதவி வழங்கியிருக்கின்றது. இதேபோல் மராட்டிய மாநிலத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், இவரது மகன் கங்காதர் பட்னாவிஸ் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவரது அத்தை சோபா பட்னாவிஸ் என்பவர் அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இதற்கு முன்பு அவர் அமைச்சராகவும் இருந்தார். எனவே மராட்டிய மாநில பாஜகவில் வாரிசு அரசியலுக்கு எப்படி அவர்கள் வழிவிட்டிருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதேபோல் பாஜகவை சேர்ந்த பங்கஜா முண்டே, இவர் மராட்டிய மாநில பாஜக அமைச்சராக இருக்கின்றார். இவர் கோபிநாத் முண்டே என்ற மூத்த பாஜக தலைவரின் மகன். இந்த கோபிநாத் முண்டே வாஜ்பாய் அமைச்சரவையில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்தவர். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த எம்பி லால்ஜி டாண்டன், இவர் இவரது மகன் ஆசுதோஷ் என்பவர் எம்எல்ஏவாக அதாவது தனது வாரிசாக அரசியலை களமிறக்கியிருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக பாஜகவின் மிக முக்கிய தலைவர் அதாவது பாஜகவின் முன்னாள் தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங், இவர் தனது மகன் பங்கஜ் சிங் என்பவரை உத்தரப்பிரதேச அரசியலில் களமிறக்கியிருக்கின்றார். அந்த பங்கஜ் சிங் என்பவர் தற்போது எம்எல்ஏவாகவும் அவர் இருக்கின்றார். இதேபோல் டெல்லியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி பர்வேஷ் சிங் வர்மா என்பவர், இவர் யார் என்று சொன்னால் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் சாஹிப் சிங் வர்மா என்பவரின் மகன். இதேபோல் ராஜஸ்தான் பாஜகவில் மிகப்பெரிய அளவில் குடும்ப ஆதிக்கம் என்பது இருக்கின்றது. அதாவது வாரிசு அரசியல் அந்த மாநில பாஜகவில் உச்சகட்டத்தில் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கட்சியை பாஜகவின் நிறுவனர்கள் ஒருவரான விஜயராஜே சிந்தியா, அவர் தனது மகளான வசுந்தர ராஜே சிந்தியாவை அரசியலில் களமிறக்கினார். வசுந்தர ராஜே சிந்தியா தொடர்ச்சியாக ராஜஸ்தானின் முதலமைச்சராக பதவி வகித்தவர். அவர் தனது மகன் துஷ்யந்த் ராஜேவை அவர் அரசியலே தனது வாரிசாக களமிறக்கினார். துஷ்யந்த் ராஜே தற்போது எம்பியாக இருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, வசுந்தரா ராஜே சிந்தியாவின் சகோதரி யசோதரா ராஜே அவரும் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கின்றார். எனவே ராஜஸ்தான் மாநில பாஜக என்பது கிட்டத்தட்ட ஒரு குடும்ப கட்சியாகவே அங்கு இயக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதாவது சர்ச்சைக்குரிய முதலமைச்சர் என்று கூட சொல்லலாம் அவரை, கல்யாண் சிங், இவர் தனது மகன் ரஜ்வீர் சிங் என்பவரை அரசியலில் களமிறக்கி இருக்கின்றார். அவர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். இதேபோல் யஸ்வந்த் சின்ஹா பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், பாஜகவிட தற்போது இவரை விலக்கி வைத்திருக்கின்றார்கள். இவர் மத்திய அமைச்சராக இருந்தார். இவரது மகன் ஜெயந்த் சின்ஹாவும் மத்திய அமைச்சராக இருந்தார். இதேபோல் கர்நாடக மாநில பாஜகவை பொறுத்தவரை பி எஸ் எடியூரப்பா, அவர் தனது மகன் ராகவேந்திராவை எம்பியாக ஆக்கியிருக்கின்றார். அங்கும் தொடர்ச்சியாக அந்த குடும்ப ஆதிக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மிகுந்த செல்வாக்கு படைத்ததாக இருக்கின்றது. அதேபோல் தற்போதைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இவர் யார் என்று சொன்னால் முன்னாள் மத்திய அமைச்சர் தேவேந்திர பிரதாப்பின் மகன். எனவே பாஜகவிலும் பல தலைவர்கள் தங்களது வாரிசுகளை அரசியலிலே களமிறக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பல கட்சி பதவிகளிலும் ஆட்சி பதவிகளிலும் தொடர்ந்து அவர்களும் அங்கம் வகித்து வருகின்றார்கள். எனவே பாரதிய ஜனதாவில் வாரிசு அரசியல் இல்லை என்று சொல்வதற்கு இடமில்லை என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.